சென்னை கிழக்கு கடற்கரை சாலையின் வான்வெளி தற்போது மிக்கி மவுஸ் உள்ளிட்ட கார்ட்டூன் கதாபாத்திரங்கள், ஜல்லிக்கட்டு காளை உள்ளிட்டவற்றால் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகிறது. எப்படி என புரியவில்லையா, பார்க்கலாம். பட்டம் விடும் திருவிழா நம்ம கிழக்கு கடற்கரை சாலையில இருக்கக்கூடிய திருவிடந்தை கடற்கரை பகுதியில 3வது ஆண்டாக 50 ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் என்ன சிறப்புகள் பார்க்கலாம். மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவிடந்தை கடற்கரையில் 3வது ஆண்டாக தொடங்கி இருக்கிறது சர்வதேச பட்டம் விடும் திருவிழா. உங்கள் வாழ்க்கையை வண்ணமயமாக்குங்கள் என்ற கருப்பொருளில் நடைபெற்று வரும் இந்த திருவிழாவில் இந்தியா மட்டுமின்றி பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட 8 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்று பல்வேறு வகையான ராட்சத பட்டங்களை பறக்கவிட்டு வருகிறார்கள். மிக்கி மவுஸ், டாம் அண்ட் ஜெரி உள்ளிட்ட கார்ட்டூன் கதாபாத்திரங்கள், டிராகன், நட்சத்திர மீன், ஆமை, புறா, கரடி போன்ற பட்டங்களும் இதில் அடங்கும். குறிப்பாக தமிழக குழுவினர் வடிவமைத்துள்ள ஜல்லிக்கட்டு காளை பட்டம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. ஜல்லிக்கட்டு பலூன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கு. ஒரு மாடே வந்து அப்படியே மேகத்தில் மிதக்கிற மாதிரி, லைவாக இருக்கிற மாதிரி நல்லா இருக்குது. அது யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். வானில் சிறையின்றி வட்டமடிக்கும் இந்த பட்டங்கள் குழந்தைகளின் மனதை கொள்ளையடித்து வருகின்றன. கைட்டு பார்த்த ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நிறைய டைப்ஸ் ஆஃப் கைட்லாம் பார்த்தேன். மிக்கி மவுஸ் கைட்டு, மாடு இருக்க கைட்டு, ஃபிஷ், குரோக்கடைல், அதெல்லாம் பார்த்தேன். தேங்க்யூ. இந்த பட்டங்கள் இளைஞர்கள் பெரியோர்களையும் மழலைகளாக்க தவறவில்லை. இதுல வந்து பேப்பர்ல ஒரு குச்சி வச்சு சுத்தி மாஞ்ச நூல் வச்சுதான் விட்டுருக்கோம். ஆனா இவ்வளவு பெரிய பட்டம்லாம் பாக்குறப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நான் இதெல்லாம் பார்த்தது கிடையாது. வானத்துல வந்து ஏதோ ஒரு சின்ன பட்டம் விட்டா கூட நம்ம நின்று பார்ப்போம். நிறைய பேர் நின்று பார்ப்போம் மாடி மேல நின்று. ஆனா இவ்வளவு பட்டம் இருக்கு, உண்மையுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட்டம் விடும் திருவிழா வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இத்திருவிழாவின் ஒரு பகுதியாக கடற்கரையில் உணவு அரங்குகள் மற்றும் சிறுவர்களின் விளையாட்டுகளுக்கான அரங்குகள் குளிரூட்டும் வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ளன. இசையமைப்பாளர் AR ரஹ்மான் அறக்கட்டளையின் தி சன்ஷைன் உள்ளிட்ட 4 இசைக்குழுக்களின் இசை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. முழுமையான ஒரு பொழுதுபோக்கிற்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் நடைபெறுகிறது இந்த பட்டமிடும் திருவிழா. கடந்த ஆண்டு 25,000க்கும் மேற்பட்டோர் இந்த பட்டமிடும் திருவிழாவை கண்டு ரசித்த நிலையில் அந்த எண்ணிக்கை இந்த ஆண்டு மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு முதல் இந்த பட்டமிடும் திருவிழாவை உலக சாம்பியன்ஷிப் போட்டியாக நடத்த திட்டமிட்டு வருவதாக கூறுகிறது தமிழ்நாடு சுற்றுலாத்துறை. ஜெர்மனி, பிரான்ஸ், வியட்நாம், மலேசியா மற்றும் நம்ம இந்தியா உள்ளிட்ட 8 நாடுகளிலிருந்து 40 வீரர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த சர்வதேச பட்டம் விடும் விழா இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அதிக எண்ணிக்கையிலான நாடுகள், அதிக எண்ணிக்கையிலான வீரர்கள் பங்கேற்கக்கூடிய விழாவாக மாறும் என்பது இந்த பட்டம் விடும் விளையாட்டு வீரர்களின் நம்பிக்கை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் சுகன்யா.